எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு விம்ஷியா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஒரு முருகலான கிறிஸ்பியான தோசை செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் ரவை வந்து ஊற வச்சுருக்கேன், அரை மணி நேரத்துக்கு மாவு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இட்லி மாவு, அதில் ஒரு 4 கரண்டி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரவையும் இட்லி மாவையும் ஊற வச்சோன்னா, இட்லி மாவுனால் இது இட்லியும் ஊற்றலாம் தோசையும் ஊற்றலாம், அந்த மாதிரி அரைச்சிருக்க மாவு தான். ஏன்னா நம்ம வந்து மாவு அரைக்கும் போதே பச்சரிசி புழுங்கரிசி எல்லாம் சேர்த்து தான் அரைப்போம். இப்போ நம்ம இட்லி மாவு வந்து 4 கரண்டி இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இட்லி மாவு பஞ்சு போல் இட்லி அரைக்கிறது எப்படின்னு அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்புறம் கார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அது எப்படி நான் என்ன ரேஷியோவில் போட்டு அரைச்சிருக்கேன்றது அதில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ தோசை ஊற்றி காட்டுறேன், எப்படி முருகலாக ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை நான்ஸ்டிக் தவா வச்சிட்டோம். இது வந்து நான்ஸ்டிக் தவா இரும்பு தவாவில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தோசை சூப்பராக வரும். மாவில் வந்து ஆல்ரெடி நான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம், சுற்றியும் ஊற்றிக்கலாம். அப்படி லைட்டாக செவக்கட்டம் திருப்பும் போது காமிக்கிறேன். நம்ம தோசை இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு, இப்போ திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ முருகலாக இருக்கு, சூப்பராக கிறிஸ்பியாக வரும் தோசை. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முருகலாக. தோசை செவந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம், நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து புட்டு காட்டுற பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. சட்னி வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் சட்னி அரைச்சிருக்கோம் நாங்கள், ஒட்சக்கல்ல வேர்க்கல்ல தேங்காய் வச்சு. இந்த சட்னியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடு நீங்கள் தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சட்னி, இந்த மாதிரி சட்னி தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.